வணக்கம் நேர்களே இது உங்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிறைய மற்றும் அதனுடைய ராம் சார் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில இன்றைக்கும் நிறைய பரிகார பலன்கள் மற்றும் ஆன்மீக ரீதியா நிறைய விஷயங்களை பத்தி சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கிடலாம் வணக்கம் சார் மங்களாய ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சர நிகழ்ச்சியில பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அவர்கிட்ட பேசணும் அதாவது உங்களுடைய ஜாதகத்தை பத்தி சர்கிட்ட சொல்லி அதுல உள்ள யோகங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நிறைய பேர் ஆர்வமாக காத்துட்டு இருக்கீங்க நிச்சயமா சார் கிட்ட தொலைபேசி மூலயமா உங்களுடைய ஜாதகத்துல உள்ள பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் கிட்ட பேசலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தான் அந்த இரண்டு நம்பருமே அந்த இரண்டு நம்பரும் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் 5 2 double 9 triple one 8 இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சார் கிட்ட தொலைபேசி மூலமாவே உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய பலன்களை பத்தி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருந்தது ஆனா இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது அதே மாதிரி வார ராசி பலன் மற்றும் பரிகார பலன்கள் நிகழ்ச்சியும் பாத்தீங்கன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகுது தவறாம பாருங்க இப்போ சார் கிட்ட பேசலாம்

யாரும் மறந்துட வேண்டாம் இந்த உலகத்தில் கஷ்டம் அப்படிங்கிறது இருந்தால்தான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வரும் கஷ்டமே இல்லாமல் அதிஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை யாராலும் சந்திக்க முடியாது அப்படிங்கிறது தான் பொதுவான விதி பிரபஞ்ச விதி அந்த வகையில் வந்து இந்த இந்த தோஷம் இருக்குது இல்லையா அதாவது எந்த ஒரு ஜாதகத்துக்கு தோஷம் இருக்குதோ அந்த ஜாதகத்துக்கு உண்டான பரிகாரம் பண்ணுவது மிக மிக சிறப்பு பரிகாரம் பண்ணுனால் நல்லது நடக்குமா அல்லது பலிதமாகுமான்னு கேட்டிங்கன்னா உபகாரம் உள்ள ஒவ்வொரு மனுஷாலுக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து உங்களுக்கு நன்மையான வகையில் அமைது உங்களுடைய யோகத்தை உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வல்லமையை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிறது தான் பொதுவான விதி இந்த பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறோம் இல்லையா சில பேர் சொல்லுவாங்க இல்லையா இந்த கோயிலுக்கு போனா நல்லது நடக்குது இந்த கோயிலுக்கு போனா கஷ்டம் தீருது இந்த கோயிலுக்கு போனால் கல்யாணம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் சொல்கிறத விட பல பேர் போயிட்டு அந்த கோயிலுக்கு போறாங்க சொல்றாங்க போயிட்டு வந்து நல்லது நடந்திருக்குன்னு கேள்விப்படுறோம் சில கோயிலுக்கு போய் நல்லது நடக்கலைன்னு கேள்விப்படுறோம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா கோயில் ஒன்று தான் விக்கிரகம் ஒன்று தான் வழிபாடு ஒன்று ஆனால் பிரார்த்தனைகள் முறைகள் அந்த பரிகார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சரியான பண்ணும் பொழுது அந்த வந்து உங்களுக்கு உங்களுக்கு தகுந்த ஒரு உத்வேகத்தை உங்களுக்கு தகுந்த உறுதியான ஒரு ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்குதுங்கிறத உண்மையான விஷயம் உங்களுடைய ஜாதகப்படி கோயில் ஒன்று தான் ஆனால் அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வழிபடக்கூடிய முறைகளோ அல்லது செய்யக்கூடிய பரிகாரங்களோ பண்ணக்கூடிய பிரார்த்தனைகளோ மாறுபட்ட விகிதத்தில் இருக்குது மாறுபட்ட அமைப்பில் இருக்குதுங்கிறது தான் எதார்த்தம் அப்போ உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் எந்த தேதியில் எந்த மாதத்தில் எந்த திதியில் அந்த கோயிலுக்கு போகணும் அல்லது எந்த மாதிரி பிரார்த்தனை வச்சுக்கணும் எந்த மாதிரி விரத முறைகளை ஏற்படுத்திக்கணும் அல்லது எந்த மாதிரியான பரிகாரங்கள் உங்கள் ஜாத அளவான அமைப்பில் இருந்தது அப்படின்னா பொதுவாகவே நவகிரகங்களில் வரக்கூடிய சின்ன சின்ன தோஷங்கள் உங்களுடைய வழிபாடுகள் மூலமாகவே நிவர்த்தி பண்ணிக்க முடியும் நல்லா தெரிஞ்சுக்குங்க தொட்டதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணணும் எல்லா ஜாதத்துக்கும் பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பு கிடையாது உங்களுடைய ஜாதகத்தில் அளவான தோஷமோ சின்ன சின்ன தடைகளோ இருந்தது அப்படின்னா அதற்கு உங்கள் ஜாதகப்படி உண்டான நீங்கள் பிறந்த தேதிக்கு உண்டான பிறந்த தேதியை விட பிறந்த திதிக்கு உண்டான ஒரு சில விஷயங்களை நீங்கள் பிரார்த்தனையாக வச்சுக்கும் பொழுது கடவுள் வழிபாடாக வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கஷ்ட காலங்கள் தீர்ந்து மீண்டு வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கிது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும் அதுவே உங்களுடைய ஜாதகத்தில் வந்து தோஷம் அப்படிங்கிறது அதிகபட்சமாக இருந்தது அப்படின்னா அந்த தோஷத்துக்கு வந்து கடுமையான பிரார்த்தனை கடுமையான விரதம் நாளிகை கணக்கு இல்லாமல் நாள் கணக்கு இல்லாமல் வார கணக்கு இல்லாமல் மாத கணக்கு வருஷ கணக்கில் பிரார்த்தனை பண்ண வேண்டிய இருந்துகிட்டு இருக்கும் அதுவே இன்னும் சில ஜாதத்துக்கு ஆழமான தோஷங்கள் இருந்தது அப்படின்னா அதிகபட்ச கஷ்டங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகத்துக்கு பரிகாரம் அப்படிங்கிறது நிச்சயமா பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கு வந்து பல வருஷங்கள் அல்லது சில வருஷங்கள் நீங்கள் பிரார்த்தனை பண்ண வேண்டியது இருக்கும் சில வருஷங்கள் அல்லது பல வருஷங்கள் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத விட அதற்குண்டான பரிகாரங்கள் செய்யும் பொழுது அதற்குண்டான நிவர்த்தி நிச்சயமாகவே கிடைக்கும் இந்த கிரகத்தால் இந்த ஜாதகத்துக்கு இந்த தோஷம் வருது அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய அதிதேவதைக்கு உண்டான வழி வழிபாடுகளோ பிரார்த்தனை வைக்கும் பொழுது பொதுவாகவே நவக்கிரகங்கள் யார் சொன்னாலும் கேட்காது அப்படிங்கிறது ஒரு விதி ஆனால் அதே நவக்கிரகம் அந்த கிரகத்துடைய அதிதேவதை சொன்னால் கேட்கும் கேட்டுத்தான் ஆகணுங்கிற விதி இருக்குது அந்த விதியை கண்டுபிடிச்சு அதற்குண்டான கணிதத்தை எடுத்து அதற்குண்டான பரிகாரங்களை சரியாக செய்யும் பொழுது நீங்கள் எந்த ஜாதகராக இருந்தாலும் எந்த தேதியில் பிறந்தாலும் உங்களுக்கு நிவர்த்தி அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் ஆனால் இந்த பரிகாரம் அப்படிங்கறது வந்து முறையா செய்யணும் நம்ம நிறைய பேர் பரிகாரம் அப்படிங்கற பேர் வந்து பொத்தாம் கோயிலுக்கு போ விளக்கேற்று சாமி கும்பிடும் அர்ஜனை பண்ணணும் அர்ஜனை பண்ற அத்தனை பேர்த்துக்குமே பிரச்சனை தீருமான்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை தீர்றதில்லை அப்படிங்கிறது எதார்த்தமாக வந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்க எல்லாம் பிழைக்க முடியும் நான் நல்லவனாக இருக்கிறேன் எனக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியல நல்லவராக இருந்தாலும் கஷ்டப்படுறாங்க வல்லவராக இருந்தாலும் கஷ்டப்படுறாங்க உலகத்தில் நல்லவங்க மட்டும் பிழைக்கிறது மட்டும் இல்லாமல் தப்பு பண்ணுறவங்களும் பிழைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தேடி பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் நல்லவராக இருந்தாலும் பிழைக்க முடியுமா அல்லது வல்லவராக இருந்தாலும் பிழைக்க முடியுமா அல்லது நீங்கள் வந்து தீயவராக இருந்தாலும் பிழைக்க முடியுமா அந்த மாதிரியான பிழைப்பு அப்படிங்கிறது எத்தனை வருஷத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எந்த வயசில் வருது அப்படிங்கிறத விட எத்தனை வருஷத்துக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடியதாக ஜாதகம் அந்த அதிர்ஷ்டத்தை வந்து தக்க வைக்கக்கூடிய அதிர்ஷ்டமே இல்லாத ஒருவருக்கு பரிகாரம் பண்ணி நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் இல்லாத ஒரு யோகத்தை இல்லாத ஒரு அதிர்ஷ்ட எந்த பரிகாரம் பண்ணியும் எந்த பூஜை பண்ணியும் எந்த அர்ஜனை பண்ணியும் எந்த பிரார்த்தனை பண்ணியும் கொண்டு வர முடியாது ஆனால் இருக்கிற யோகத்தை செம்மையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு பரிகாரத்துக்கு இருக்குது அப்படிங்கிறதா மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது அந்த காலத்தில் ரிஷிகள் முதல் கொண்டு தேவர்கள் முதல் கொண்டு ஏன் கடவுள் முதல் கொண்டு பரிகாரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது அந்த பரிகாரத்தை சரிவர செய்யாம ஜாதகமே பார்க்காம ஜாதகத்தை எடுத்தோன்னே கஷ்டம் கஷ்டம்னு பரிகாரம் சொல்றதை விட அந்த ஜாதகத்தை பார்த்து அதில் என்னென்ன அதிர்ஷ்டம் இருக்குது அதுக்கப்புறம் ஏன் கஷ்டம் வருது அந்த கஷ்டத்துக்கு நிவர்த்தி என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கணிச்சு பார்க்கும் பொழுது அந்த பரிகாரத்தை சரியாக செய்யும் பொழுது இந்த பரிகார ஸ்தலத்தில் இந்த புண்ணிய ஸ்தலத்தில் இந்த தெய்வ ஸ்தலத்தில் இந்த பரிகாரம் பண்ணுங்கிற விதி இருக்கும் இல்லையா அந்த விதிக்கு உட்பட்டு பண்ணக்கூடிய பரிகாரங்கள் யார் பண்ணினாலும் தோஷம் நிவர்த்தியாகும் அந்த ஜாதகருக்கு நல்லது நடக்கும் அந்த ஜாதகர் நல்லா வாழ்வார் அப்படிங்கிறதுக்கு நிச்சயமான பொறுப்பை நானே எடுத்துக்க முடியும் ஏன்னா பரிகாரம் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நான் கவனித்து வந்திருக்கிறேன் ஒரு காலத்தில் வந்து முயற்சி பண்ணால் தான் முன்னேற முடியும் பரிகாரம் பண்ணாமலே நம்ம வந்து பண்ணால் நல்லது நடக்கும் எல்லோருமே பரிகாரம் பண்ணிக்கலாமல்ல அப்போ வந்து பரிகாரம் நம்ம நம்ப நம்பிக்கை இல்லாத அமைப்பில் நானும் இருந்தவன் வந்தான் ஆனால் அந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஒன்று பொழுது அந்த பரிகாரத்துக்கு தகுந்த உபகாரம் கிடைக்கும் பொழுது நாம வந்து எல்லா விஷயங்களும் பண்ணி பார்க்கும்பொழுது எந்த விஷயத்தில் நல்லது நடக்கல அப்படிங்கும் பொழுது அந்தந்த ஜாதத்துக்கு உண்டான பரிகாரம் நீங்கள் வந்து உங்கள் ஜாதத்தில் அதி யோகம் இருந்துன்னு வைங்களேன் கண்டிப்பாக அந்த ஜாதகத்தில் அந்த யோகம் வரக்கூடிய காலங்களில் தானாகவே அந்த கோயிலுக்கு நீங்கள் போகக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுத்துருங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் அதனால் எப்படி பார்த்தாலும் பரிம பரிகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சோ அல்லது தெரியாமலோ அல்லது அறிஞ்சோ அல்லது அறியாமலோ கண்டிப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் பொதுவான விதி ஒரு சின்ன விஷயத்தை இந்த இடத்துல சொல்கிறேங்க நான் அதாவது பரிகாரம் பண்ணுனால் நல்லது நடக்குமான்னு கேட்குறேன் இல்லையா விதியை வென்றுவிட முடியுமாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கோம் எங்கிட்ட வரவங்களும் இந்த ஆஸ்ட்ரோ திரைசிஸ்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பரிகாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துட்டு நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு நல்லா தெளிவாகிட்டு இருக்கிறாங்க அவங்க கேட்கறது மப்படித்தான் இதுவெல்லாம் பண்ணுனால் விதியை மாற்றிட முடியுமா விதியை வெல்ல முடியுமா அப்படின்னு அதாவது நம்ம மனுஷனாக பிறந்தால் எவ்வளவு நல்லவராக பிழைக்கணும்னு நினச்சால் கூட எவ்வளவு வல்லவராக பழச்சோ பிழைக்கணும்னு நினச்சால் கூட நீங்கள் எவ்வளவு எந்த ஒரு கெட்ட விஷயம் பண்ணாமல் இருக்கணும் ஒரு ஈ எறும்புக்கு கூட தீங்கு நினைக்காமல் இருக்கணும் நீங்கள் நினச்சால் கூட உங்களையும் அறியாமல் சாமி சன்னதிக்கு நடந்து போனால் கூட உங்களை அறியாமல் ஈ அல்லது எறும்பை வந்து மிதித்து நம்ம கொல்லக்கூடிய அவங்களுக்கு உயிர் போகக்கூடிய அமைப்பு இருக்குது அதுதான் ஒரு விதி எதற்காக இந்த விதியை வந்து கடவுள் வச்சிருக்காரு அப்படின்னா இந்த ஈயோ எறும்போ கொல்லும் பொழுது தான் உங்களுக்கு ஒரு சாபம் ஏற்படுது நம்ம நினைக்கிறோம் இல்லையா நான் ரொம்ப தர்மம் பண்ணிக்கிறேன் ரொம்ப அர்ஜனா பண்ணிக்கிறேன் ரொம்ப நான் ஹோமம் வாழ்த்தியிருக்கறேன் ரொம்ப நான் வந்து தியாகம் செஞ்சிருக்கிறேன் ரொம்ப நான் வந்து தான தர்மங்கள் நிறைய பண்ணியிருக்கிறேன் கோயில் திருப்பணி நிறையா செஞ்சுருக்குறேன் அப்போ நான் வந்து நூறு வயசுக்கு மேலே நூற்றம்பது வருஷம் இரநூறு வருஷம் வாழ முடியுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கலாம் இல்லையா நீ எவ்வளவு பண்ணுனாலும் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் எவ்வளவு வல்லவராக இருந்தாலும் எவ்வளவு தான தர்மம் பண்ணாலும் உங்களுக்கு ஆயுசு நூற்றி இருபது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அது எதற்காக அப்படின்னா இந்த மனசில் வந்து இந்த உலகம் அப்படிங்கிறது பிரபஞ்சம் அப்படிங்கிறது பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மறுபடியும் வந்து இறந்து போகக்கூடிய அமைப்புங்கிறது ஒரு விதி அந்த விதிக்கு உட்பட்டு தான் இருந்துகிட்டு அதாவது நீங்கள் நல்லவராவே இருந்தால் உங்களை வந்து உயிர் உங்களுக்கு உங்களுக்கு மரணம் வராது இல்லையா அப்போ நீங்களும் கெட்டவராக மாறுறதுக்காக அல்லது நீங்களும் ஏதாவது ஒரு சாபத்தை ஏற்றுக்கிறதுக்காகத்தான் அல்லது ஏதாவது ஒரு பாபத்தை ஏற்றுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஈயறும்புகளை படைத்து அது வந்து நம்மளை அறியாமல் கால் மிதித்து அதுக்கும் வந்து அது வந்து உயிர் போகக்கூடிய மரணத்தை தழுவக்கூடிய அது நமக்கு சாபம் விடக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும் இதையெல்லாம் மீறி தான் வந்து கொஞ்சம் வாழ்ந்து கடைசி கடைசி காலத்தில் வந்து நமக்கும் வந்து எந்த அளவுக்கு பிறப்புன்னு இருந்துட்டு இருக்குதோ அது அந்த பிறப்புங்கிற வாழ்க்கையில் வந்து இடையில வாழுகிற வாழ்க்கையில் சிறப்புன்னு இருந்துட்டு இருக்குதோ அதே மாதிரி அதே வாழ்க்கையில் வந்து இறப்புன்னு இருக்குங்கிற விஷயத்தை நமக்கு உணர வைக்குதுங்கிறது தான் பொதுவான விதி அதனால இதுவெல்லாம் விதிப்படி எப்படி நடந்தே ஆக வேண்டிய நிர்பந்தம் வந்துட்டு இருக்குதோ அதே மாதிரி பரிகாரம் பண்ணினால் அது பரிகாரத்துக்கு நிவர்த்தி கிடைக்கிறது தோசை நிவர்த்தி கிடைக்கிறது பரிகாரத்துக்கு உபகாரம் கிடைக்கிறதுங்கிறது ஒரு விதி அதாவது இந்த பிரபஞ்சத்தில் வந்து ஒரு மனுஷால் வந்து கடுமையான தவம் இருந்தார் அப்படின்னா கடவுள் நேரில் வந்து காட்சி தரணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஆன்மீக விதியோ அதே மாதிரி இந்த உலகத்தில் பரிகாரம் அப்படிங்கிறது எந்த ஒரு ஜாதகர் பண்ணுறாரோ அவருக்கு உபகாரம் கிடைச்ச ஆகணுங்கிறது அடிப்படையான ஆன்மீக பரிகார சாஸ்திர விதி ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது இல்லை வந்து இந்த ஒரு யோகம் வரணும் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை பரிகாரம் பண்ணால் வந்துருமா அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறவங்க இருக்காங்க ஆனால் சரியான முறையில் பரிகாரம் பண்ணால் நிச்சயமாக அவங்களுக்கான யோகம் கிடைச்சே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை சார்கிட்ட காட்டி காட்டி அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த சரியான முறையில பரிகாரம் பண்ணா நம்மளுடைய வாழ்க்கையில யோகம் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவலா காத்துட்டு இருப்பீங்க நிச்சயமா தொலைபேசி மூலயமாவே உங்களுடைய ஜாதகத்தை பத்தி சார் கிட்ட சொல்லி அதுல இருக்கக்கூடிய யோகங்களை பத்தியும் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா சார் கிட்ட நீங்க பேசலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட்

அந்த செல்வ செழிப்பு வாழ்க்கையில் வரணும் என்ன பரிகாரம் பண்ணணும் நிறைய பேர் இதுதான் நிறைய பேர் இதுதான் பரிகாரம் பண்ணால் பணம் வந்துடும் அப்படின்ட்டு அதாவது பரிகாரம் அப்படிங்கிறது பணம் வருவதற்காக கிடையாதுங்க உங்களுடைய ஜாதகத்தில் பணம் வரக்கூடிய அமைப்பு அதற்கான யோகம் இருந்தது அப்படின்னா அந்த யோகம் தடைபட்டுக்கிட்டு இருந்தது அப்படின்னா அந்த தடைகளை விளக்குவதற்காக மட்டும்தான் பரிகாரம் இடையில் வந்து அதாவது உங்களுடைய கரு உருவாகும் போதே கடவுள் வந்து உங்களுக்கு இந்த வயசில் இந்த பலன் இந்த வயசில் இந்த செல்வம் இந்த வயசில் இந்த மாதிரி குடும்பம் இந்த வயசில் இந்த மாதிரியான ஒரு பிரபல்யம் இந்த வயசில் இந்த மாதிரியான தன சேர்க்கைகள் இந்த வயசில் இந்த மாதிரியான அதாவது துரவரம் போகக்கூடிய அமைப்புகளும் இருக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொருவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வயசில் என்னென்ன பலன் அப்படிங்கிறது உங்களுடைய கரு உருவாகும் போதே கடவுளால் வகுக்கப்பட்டிருக்குது அதாவது நீங்கள் வயிற்றில் இருக்கும் பொழுதே வகுக்கப்பட்ட கடவுளால் வகுக்கப்பட்ட அந்த பலன்களுக்கு வாய்தா கிடையாது ஆனால் அந்த பலன்கள் வந்து தடை ஏற்படும் இல்லையா இடையில வந்து கோச்சார ரீதியாக கிரகங்கள் மாறுது இல்லையா ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய வருட கோல்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேது பகவான் அதே மாதிரி குரு பகவான் இந்த மாதிரியான ராஜ கிரகங்கள் எல்லாம் வந்து வருஷத்துக்கு முறை அதாவது இரண்டு வருஷத்துக்கு ஒரு இரண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை வருஷத்துக்கு முறை அதாவது இந்த மாதிரி மாறிட்டு இருக்குது மற்ற கிரகங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு முறை அல்லது நாற்பது நாளுக்கு ஒரு முறை மனோகரகன் சந்திரன் வந்து ரெண்டே கால நாளைக்கு ஒரு முறை மாறுறார் இல்லையா இந்த மாதிரி கோச்சார ரீதியாக பொழுது திடீர் கஷ்டங்கள் தேவையில்லாத பிரச்சனை இரண்டு வாகனம் வந்து வந்துட்டு பொழுது எப்படி ஒரு நொடியில் வந்து ரெண்டு நேருக்கு நேர் மோதுற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குதோ அதே மாதிரி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் கோச்சார ரீதியாக எதிர்மறையான பலன்கள் நடக்கும் பொழுது அதை தவிர்த்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் தான் பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் பணம் வருவதற்கு மட்டுமே பரிகாரம் கிடையாது உங்களுடைய ஜாதகத்தில் பணம் வருவதற்கான அமைப்பு எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்குதோ அந்த அமைப்பை கொஞ்சம் கூட குறைக்காமல் உங்களுக்கு வாங்கி தரக்கூடிய உபகாரம் தான் பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம வந்து நிகழ்ச்சியில் சொல்றோம் இல்லையா இந்த சாமி கும்பிடு இந்த மாதிரி பூஜை கும்புடு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கன்னு சொல்லும்போது அது பண்ணி அந்த அந்த மாதிரியான விஷயங்களை அந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யும் பொழுது நிறைய பேர் நல்லா இருக்காங்க சந்தோஷம் தான் ஆனால் சில பேருக்காவது அந்த வழிபாடுகள் பயன் தராமல் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் தோஷம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னாலோ அவங்க ஜாதத்தில் வந்து வேறு வகையான பாதிப்புகள் அதிகமாக இருந்துருது அப்படின்னாலோ அல்லது அவங்க ஜாதத்தில் கிரக நீச்சம் அப்படிங்கிற அமைப்பு இருந்துகிட்டு இருந்ததுனாலோ இந்த மாதிரியான சின்ன சின்ன பரிகாரங்கள் பலம் தருவதில்லை அப்போ அந்த ஜாதகத்துக்கு உண்டான பரிகாரம் இல்லையா பத்தாம் பொதுவான பரிகாரம் அப்படிங்கிறத விட உங்களுடைய ஜாதகத்துக்கு எந்த பரிகாரம் பண்ணணுமோ உங்களுடைய ஜாதகத்துக்கு எந்த ஒரு மந்திரத்தை உபயோகப்படுத்தணுமோ அது உங்களுடைய ஜாதகத்துக்கு எந்த மாதிரியான மந்திர உச்சாரணங்களை வந்து பரிகார முறையாக நம்ம பயன்படுத்தணுமோ அந்த விஷயங்களை பயன்படுத்தும் பொழுது மந்திரம் அப்படிங்கிறது ஒரு சில மந்திரங்கள் இருந்துகிட்டு கூட ஒரு சில மந்திரங்களை காலை நேரத்தில் தான் சொல்லணும் ஒரு சில நேரங்களில் மாலை நேரத்தில் ஒரு சில மந்திரங்களை வந்து மதிய நேரத்தில் ஒரு சில மந்திரங்களை வந்து பின்பக்க தலைகேலாக படிக்கக்கூடியது ஒரு சில மந்திரங்களை இடையிலிருந்து பண்ணக்கூடியது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குது வெறுமனே நட்சத்திரத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு அர்ஜுன கல்யாணம் பண்ற மாதிரி கிடையாதுங்க உங்களுடைய ஜாதகம் முழுவதுமே அதாவது இப்ப வர்ற கஷ்டம் மட்டும் இல்ல இப்ப இருக்கிற கஷ்டம் மட்டும் இல்ல அடுத்து உங்களுடைய வாழ்நாள் வரக்கூடிய கஷ்டங்களுக்கு சேர்ந்து பண்ணக்கூடிய பரிகாரம் தான் இந்த பரிகாரம் அப்படிங்கிறது அந்த மாதிரி பரிகாரங்களுக்கு பண வரவு மட்டும் காரணம் உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த வயசுல பணம் வர வேண்டியது இருக்குதோ அந்த பண வரவு தடங்கள் இல்லாமல் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதாவது பண வரவு அப்படிங்கிறது பரிகாரம் பண்ணாமலேயே பேங்க்ல வந்து கேசியரா உள்ளவருக்கு வந்துட்டு இருக்குது அத்தனை பணத்தையும் என்ன முடியுமே தவிர்த்து அதுல ஒரு ரூபாய் கூட அவர் கொண்டு போக முடியல அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்துட்டு இல்லையா அதனால நம்ம தெரிஞ்சுக்கணும் பண வரவு அப்படிங்கிறது எல்லோரும் எதிர்பார்க்குறோம் ஆனால் அந்த பண வரவு உங்களுக்கு எந்த அளவுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கதோ எந்த அளவுக்கு விதிக்கப்பட்டிருக்கதோ அந்த பண வரவை வர வைக்கக்கூடிய தடை இல்லாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பு பரிகாரத்துக்கு உண்டான சிறப்பு அந்த பணம் வருகிற காலத்திலே வந்து இருக்கிற போதே அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கிற நிலையிலே நமக்கு நல்ல காலம் இருக்கும் பொழுதே எதிர்காலத்துக்கு தேவையான விஷயங்களை சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு இந்த பரிகாரத்துக்கு வந்து இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆகா ஓஹோன்னு மாட மாளிகை கூட கோபுரத்தோடு வாழ்ந்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கடைசி நேரத்தில் வந்து தன்னுடைய கௌரவத்தை இழந்து முச்சந்தியில் நடுவில் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்கள் மூலமாக வரலாம் அல்லது வேறு எதிரிகள் மூலமா வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் ஆனால் எந்த ரூபத்தில் வந்தாலும் உங்களுடைய சுரூபம் களையாமல் அளவுக்கு நீங்க இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா அதற்கு வந்து இந்த பரிகாரம் சரியான நேரத்தில் பேசுது அப்படிங்கிறது பரிகாரம் அப்படிங்கிற அமைப்பு உங்க ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா பரிகாரம் பண்ண முடியும் சில பேருக்கு பரிகாரம் அஞ்சு வயசுல முடியும் சில பேருக்கு பிறந்த ஆறு மாதத்துல முடிஞ்சிருக்கும் சில பேருக்கு ஐம்பது வயசு பரிகாரம் பண்ணலாம் சில பேருக்கு இருபத்தஞ்சு வயசுல முடியும் இந்த மாதிரி பரிகாரத்துக்கு ஒரு வயசும் இருக்குது நம்ம எந்த வயசாக இருந்தாலும் பரிகாரம் பண்ணலாம் அதாவது எந்த வயசாக இருந்தாலும் அர்ஜனை பண்ணலாம் ஆனால் எந்த வயசாக இருந்தாலும் பரிகாரம் பண்ண முடியாது உங்களுடைய அந்த ஜாதகத்தில் பரிகாரத்துக்கு உண்டான வயசை பகுத்தறிஞ்சு கணிதம் எடுத்து பார்த்துட்டு அந்த பரிகாரம் பண்ணக்கூடிய வயசு இருந்தது அப்படின்னா உண்டான பரிகாரம் பண்ணலாம் வயது மீறி போச்சுன்னா அதுக்கு தகுந்த தான தர்மங்கள் பண்ண வேண்டிய அல்லது பரிகாரங்கள் பண்ண வேண்டிய அமைப்பு இருக்குங்கிற விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும் பரிகாரத்தின் மட்டும் மூலமாகவே ஒரு விஷயத்தை அடைய முடியுமா அப்படின்னு

பரிகாரம் பண்ணா நல்லபடியா திருமணம் நடக்கும் அதை பத்தி சொல்லுங்க திருமணத்துக்கு திருமணத்துக்கான பரிகாரம் பண்ணாம திருமணம் நடக்கும் நம்ம பொண்ணு பார்த்து பையனை பார்த்து வரன் பார்த்து திருமணம் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட நம்ம எதுவும் பார்க்காமையே பையனும் பொண்ணுமே பார்த்து திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு வந்துட்டு இருக்குது அதுக்கு யோகம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் அதுதான் உண்மை நம்ம பையனை பார்த்து பொண்ணு பார்த்து மண்டபம் பார்த்து தேவையான விஷயங்கள் பண்ணி வச்சுருந்தால் கூட பத்திரிக்கை அடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் நின்று போகுது அல்லது கல்யாணம் மாறி போகுது அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருக்குது அதனால் திருமணத்துக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கங்கண யோகம் என்ன யோகம்னு கேட்டிங்க இல்லையா அதாவது திருமணத்துக்கு வந்து கங்கண யோகம் கங்கண யோகத்துக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது மற்ற யோகமெல்லாம் எந்தெந்த வயசில் வருது அப்படிங்கிறது நம்ம தெ தெரிஞ்சுக்கிறோம் அதாவது குருபலம் அப்படிங்கிறது வந்து வருஷம் விட்டு ஒரு வருஷம் வந்துகிட்டு இருக்கோம் அதே மாதிரி வேறு வகையான கிரக பயிற்சி அப்படிங்கிறது நம்ம வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த கங்கண யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு திருமண வயசு வரும்பொழுது அதாவது திருமணம் பண்ணக்கூடிய அந்த பிராப்தம் வரும்பொழுது தான் கங்கண யோகம் வருது எந்த ஜாதகமாக இருந்தாலும் கங்கண யோகம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் மூன்று முறை வரும் அந்த மூன்று முறை கண்டம் வந்துட்டு இருக்குது அது வேறு அந்த கங்கண யோகங்கிறது மூன்று முறை வரும் கங்கண யோகங்கிறது திருமண யோகம் அந்த திருமண யோகத்தில் வந்து முதல் முறை வரக்கூடிய கங்கண யோகத்தில் திருமணம் பண்ணலாமா இரண்டாவது முறை வரக்கூடிய கங்கணயோகத்தில் திருமணம் பண்ணலாமா மூன்றாவது முறை வரக்கூடிய கங்கனை யோகத்தில் திருமணம் பண்ணலாமா அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒன்று ரெண்டாவது இந்த கங்கண யோகம் வரும்போது நிறைய பேர்த்துக்கு வரன் வரும் ஆனால் முடிவாகாது கங்கண யோகம் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அந்த யோகத்துக்கு உண்டான விஷயத்தை செய்யுது மாப்பிளைக்கு வந்து பொண்ணு வர வைக்கிறது பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளையை வர வைக்கிறது அவ்வளவுதான் ஆனால் முடிவாகாது அந்த முடிவாகிறதுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் வந்து கலஸ்தர ஸ்தானம் நல்லா இருந்துட்டு இருக்கணும் கங்கன யோகம் வந்தால் மட்டும் பத்தாது கலஸ்தர ஸ்தானம் நல்லா இருந்த கலஸ்தர ஸ்தானம் வந்து பழுதுபடாமல் இருந்தது இந்த கங்கண யோகம் வரும்பொழுது திருமணம் நடக்கும் சில பேர்த்துக்கு கங்கண யோகம் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கலசரஸ்தானம் நல்லா இருந்தது அப்படின்னு வைங்களே கலசரஸ்தானம் நல்லா இருந்து அயன ஜயன போக பாக்கியஸ்தானம் நல்லா இருந்து எந்த ஒரு ஜாதத்தில் செவ்வாயோட சுக்கர பகவான் சேர்ந்துட்டு இருக்கிறாரோ அந்த ஜாதத்துக்கு வந்து இந்த கங்கண யோகம் வந்தோடனே தனக்குத்தானே திருமணம் பண்ணக்கூடிய அதாவது தானே பெண்ணு பார்த்து திருமணம் பண்ணக்கூடிய அல்லது காதல் திருமணம் பண்ணக்கூடிய தன்னுடைய வாழ்க்கையை தானே தீர்மானிக்கக்கூடிய ஒரு அதிவேகமான சூழலும் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பொதுவான விதி அப்போது இந்த திருமணம் அப்படிங்கிறது யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த வயசில் வரணும் அப்படிங்கிறது ஜாதத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த வயசு அந்த யோகம் திருமண யோகம் வரும் பொழுது கண்டிப்பாக திருமணம் பண்ணலாம் சில பேர்த்துக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது அதாவது எல்லா ஜாதத்துக்குமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாழ்க்கையில் மூன்று முறை கங்கண யோகம் வரும் ஆனால் அந்த மூன்று முறை வரக்கூடிய கங்கண யோகத்திலேயும் திருமணம் நடக்காமல் இருக்கக்கூடிய சூழல் வந்துட்டு இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஜாதத்தில் வந்து கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கௌரவஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து எத்தனை கங்கண யோகம் வந்தாலும் அந்த நேரத்தில் பெண்ணு வறுமையை தவிர்த்து அதை வரன் வறுமையை தவிர்த்து திருமணம் ஆகாது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்கும் அதற்கு தான் அந்த கங்கணயோகம் வரும் பொழுது பொண்ணும் வருது அல்லது வரணும் வருது ஆனால் திருமணம் முடிவாக மாட்டேங்குது ஒரு பொண்ணு ஒரு வரன் வந்து தவறி போனால் பரவாயில்ல தொடர்ந்து வந்து வந்து பார்த்துட்டு போயிட்டு எந்த முடியும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அப்போ உங்கள் ஜாதகப்படி உண்டான பரிகாரத்தை நீங்கள் பண்ணுறது சிறப்பாக இருந்துகிட்டு அப்படி பரிகாரம் பண்ணும் பொழுது அடுத்து வரக்கூடிய கங்கண யோகத்தில் அல்லது அந்த அதே கங்கண யோகத்தில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் எந்த ஒரு ஜாதத்துக்கு பரிகாரம் பண்ணுறீங்களோ எந்த ஒரு கங்கண யோகத்துக்காக பரிகாரம் பண்ணுறீங்களோ எந்த ஒரு திருமணத்துக்காக பரிகாரம் பண்ணுறீங்களோ அந்த திருமணம் அந்த திருமணத்துக்கு பரிகாரம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜாதகருக்கு இன்னொரு பொண்ணு பிறந்து வரப்போகிறது கிடையாது ஆனால் ஏற்கனவே இந்த ஜாதகருக்கு இந்த பொண்ணுன்னு ஒன்று பிறந்திருக்கும் இல்லையா அந்த பொண்ணுடைய ஜாதகத்தை அதாவது இந்த ஜாதகருக்கு இந்த பொண்ணு அப்படிங்கிறது ஏற்கனவே பிறந்திருக்கும் பரிகாரம் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நமக்கு பிறந்து வரப்போகிறது கிடையாது ஏற்கனவே பிறந்து இருக்கக்கூடிய அந்த ஜாதகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பு தான் இந்த பரிகாரத்துக்கும் நீங்கள் வழிபடுகிற கடவுளுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு வான மண்டலத்திலிருந்து சிவபெருமானோ அல்லது பிரம்மனோ பூமியை பார்க்குறாரு அப்படின்னா இந்த பூமியில் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமேட்டிக்காக நடக்கக்கூடிய ஒரு பக்குவம் வந்துட்டுருக்கு இல்லையா யாரும் வந்து நம்மளை கேள்வி கேட்கல தனக்குத்தானே பக்குவமாக இருக்கணும் தனக்குத்தானே இப்படி இருக்குங்கிற விஷயத்த எல்லோருமே கற்றுக்கக்கூடிய விஷயமா இருந்துட்டு இருக்குது நம்ம வாழ்க்கையில் கல்வி அப்படிங்கிறத விட தன்னுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஒவ்வொருவருமே இப்படி வாழணும் அல்லது இப்படித்தான் வாழ்ந்தாருங்கிற ஒரு விதி இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யாரும் மறந்துட வேண்டாம் அந்த விதிகளுக்கு உட்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய யோகங்களை நம்ம கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் அது திருமண யோகமாக இருந்தாலும் சரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருமண யோகம் என்று சொல்லக்கூடிய கங்கண யோகம் யாராக இருந்தாலும் மூன்று முறை வரும் அதே மாதிரி வாழ்க்கையில் கண்டம் அப்படிங்கிற அந்த மரண யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகம் கூட மூன்று முறை வரும் அப்ப அப்போ இந்த கண்டம் அப்படிங்கிற அமைப்பு யாராக இருந்தாலும் எந்த ஜாதகமாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் மூன்று முறை வருது அந்த மூன்று முறை வரக்கூடிய கண்டங்களிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்வதற்கு கூட இந்த பரிகாரம் உதவி செய்யுது அப்படிங்கிறது விதி மரணம் என்ற விதியை மாற்ற முடியாது ஆனால் இந்த கண்டம் அப்படிங்கிற விதியிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இந்த பரிகாரம் அப்படிங்கிறது சிறப்பாக கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் அனுபவித்து பார்க்கும் பொழுது சோறு அப்படிங்கிறது சர்க்கரை அப்படிங்கிறது எழுதி பார்க்கும்போது தெரியாது அந்த சர்க்கரை சாப்பிட்டா தான் இனிப்பு அப்படிங்கிற அளவுக்கு இந்த பரிகாரம் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்கள் ஜாதகத்தில் யோகங்கள் இருந்து கூட நீங்கள் கஷ்டப்படும் பொழுது அந்த கஷ்டத்துக்கான பரிகாரங்களை நீங்கள் செஞ்சு அதிர்ஷ்டத்தை அடையும் பொழுது தான் அதனுடைய உண்மையான ஒரு தன்மை உங்களுக்கு புரியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மென்மையோடு சொல்ல கடமைப்பட்டுருக்குறேன் பரிகாரம் பண்ணுறதுக்கும் ஒரு சர்டன் ஏஜ் இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி தான் சார் நான் தெரிஞ்சுக்கிட்டே என்ன மாதிரி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நெஞ்சுக்கு நிறைய நேயர்களே அமெரிக்காவுக்கே ஜனாதிபதியாக இருந்தால் கூட அவருக்கும் ஆயில் நூற்றி இருபது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம்

மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா தொலைபேசி மூலமாவே உங்களுடைய பலன்களை நீங்க கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த அப்பாயின்மெண்ட் நம்பர் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தாங்க உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது ஆனால் இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது அதே மாதிரி வாரராசி பலன்கள் மற்றும் பரிகார பலன்கள் நிகழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது தவறாம பாருங்க மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் லாம் அதுவரை நன்றி வணக்கம்